அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். இந்த ஒரு வீடியோவுக்காக நான் புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், ஆசைப்படுறது தான் துன்பங்களுக்கான அடிப்படையான ஒரு காரணம்னு சொல்லி, எந்த ஒரு ஆசைகளுமே இல்லாமல் தன்னலமற்ற ஒரு மனிதராக அமைதிக்கான ஒரு வடிவமாக இருந்த ஒருத்தர் தான் வந்து புத்தர். இன்றைக்கு அந்த புத்தர் வந்து இலங்கையில் அந்த புத்த மதத்தை பின்பற்றி அந்த புத்த மதத்தை போதிக்கிறவர்களாலேயே சொல்ல முடியாத அவமானங்களை எல்லாம் சந்திச்சு கொண்டிருக்கிறார். அந்த விஷயங்களை வந்து இப்போ பேச போகிறதால தான், அவரை வந்து ஒரு அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதால தான் நான் ஆரம்பத்திலேயே புத்தர்கிட்ட நேரடியாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு வந்து மற்ற ஏனைய மதங்களை, அனைத்து மதங்களும் சமன்னு சொல்லி மதங்களை மதிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கிறார்களே தவிர, ஏனைய மதங்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கோ இல்லாட்டி ஒரு இனத்துக்கான உரிமையை தூக்கி போட்டு எரிக்கிறதுக்கோ எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கல. ஒரு துறவி, ஒரு புத்த துறவியினுடைய அடிப்படையான போதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? இதுக்காகவே நான் போய் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன், தேடி பார்த்து படித்தேன். ஒரு அடிப்படையான பௌத்த துறவிக்கான, பிக்குன்னு சொல்லுவோம் தானே, அவர்களுக்கான முதலாவது அடிப்படையான போதனையாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், எதன் மீதும் ஆசை கொள்ளாமல் தூய்மையான தன்னலமற்ற வாழ்க்கை வாழவும், வாழ்வின் இறுதி வரை எதையுமே தனக்கு சொந்தமானதாக எண்ணாமல் அமைதியாக வாழ்வதே புத்த மதத்தினுடைய அடிப்படையான பிரதானமான நோக்கமாக இருக்குது. இதைத்தான் அவர்கள், ஒரு பௌத்த துறவியாக ஒருத்தர் வாரறன்னு சொன்னால், அவர் வாரதிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் இதைத்தான் பின்பற்றணும். எதன் மேலேயுமே ஆசை கொள்ளாமல் தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக அமைதியான முறையில் இருக்கிறது தான் ஒரு பௌத்த துறவியினுடைய அடிப்படையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லவாருன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இலங்கைக்குள் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போதே எல்லாருக்குமே வந்து இது தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். நேற்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிலாபரை என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு திடீரென்று ஒரு புத்தர்னுடைய சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்டேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு மக்களினுடையதும் ஒரு சில தலையீடுகளுடையும் வந்து அந்த புத்தர் சிலை கொண்டு செல்லப்பட்டது. இது வந்து புதுசு கிடையாது, இலங்கைக்குள்ள வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. தமிழர் பகுதிகளை குறிவச்சு புத்தர் சிலைகள் கொண்டு வந்து வைக்கப்படுறதும், பிறகு வந்து மக்கள் வந்து அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறதும் வளமையாகவே தான் இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், 2500 வருடங்களுக்கு முதல் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு பௌத்த மதம் வந்து 5000 வருடம் பழமையான தமிழர்களினுடைய வரலாற்றுக்குள்ளே கொண்டு வரப்படுறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் தான் எல்லாமே சொல்கிறீங்க தானே. இப்போ வந்து நாங்கள் தொல்லியல் ஆராய்ச்சி மூலமாக நாங்கள் வந்து புத்தரை கண்டுபிடிக்கிறோம், புத்தருடைய சாசனங்களை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து தொல்லியல் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு தானே. அந்த மாதிரி நாங்களும் ஆராய்வோம், எங்களினுடைய தமிழர்களினுடைய வரலாற்றை வந்து நாங்களும் சொல்லுவோம், ஆராய்ச்சி பார்த்து எங்கெங்கே இருக்கின்றதை சொல்கிறோம். திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர் சிலை வைக்கப்படுது. திருவோணமலையில் இன்றைக்கு வரைக்கும் புத்தர் சிலைக்கான புத்தரனுடைய அடையாளங்கள் வந்து தேடப்பட்டு தான் எடுக்கப்பட்டுட்டே இருக்கே தவிர, ஆனால் திருவோணமலை வந்து 5000 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய தமிழ் முப்பாட்டன் ராவணன் ஆட்சி செய்த ஒரு பூமி. அந்த பூமியில் ராவணனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட எத்தனையோ சிவன் ஆலயங்கள் இருந்துட்டு இருக்குது. இது வந்து பௌத்த மதத்தையும் சைவ சமயத்தையும் வந்து நான் ஒப்பிட்டு பார்க்கல. சைவ சமயம்ன்றது வந்து தமிழர்கள் பின்பற்றிய ஒரு சமயம்ன்றபடியா, இது வந்து தமிழர்களினுடைய ஆதாரங்களை தான் நான் எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். எத்தனையோ ஆலயங்கள் இருந்துட்டு இருக்குது. திருமங்கலாய் என்ற ஒரு வனப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 5000-6000 வருடங்களுக்கு முதலே ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டதான் வந்து, இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆலயம் வந்து கைவிடப்பட்ட நிலையில் எந்த விதமான ஒரு ஆராய்ச்சிகளுக்கும் உட்படுத்தப்படாமல் இருந்துகிட்ருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சான்றுகள் எல்லாமே வந்து தொல்லியல் திணைக்களங்களுக்கு எதுக்காக கண்ணில் சிக்கிறது இல்லைன்னு தெரியலை. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் இலங்கையில் பஞ்ச ஈஸ்வரங்கள், ராவணனால் அமைக்கப்பட்ட 5000 வருடத்துக்கு முதல் அமைக்கப்பட்ட பஞ்ச ஈஸ்வரங்களை வச்சு பார்க்கும்போதே இலங்கை வந்து தமிழர்களினுடைய ஒரு பூர்வீக நாடுன்றது தெளிவாக தெரியுது. இதை வந்து எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன், முதலும் சொல்லிட்டேன். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், 2500 வருடங்களுக்கு முதல் இலங்கைக்குள்ளே வந்த இந்த பௌத்த மதத்தை வச்சு இதில் சின்னதாக ஒரு திருத்தம் என்னென்னு சொன்னால், 2500 ஆண்டுகளுக்கு முதல் புத்தர் தான் உருவாகினார். அதாவது புத்தர் பிறந்த ஆண்டு தான் 2500 ஆண்டுகளுக்கு முதல் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இலங்கைக்குள்ளே புத்த மதம் கொண்டு வரப்பட்டது 3ஆம் நூற்றாண்டில் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இனத்தினுடைய அடையாளங்களையே அழிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய மோசமான விஷயம்ன்றதை யோசிச்சு பாருங்கள். ஒரு புத்தர்ன்றது வந்து தனியாக பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் பின்பற்ற ஒரு மனிதர் கிடையாது. நானும் புத்தரை வந்து வழிபடுறேன். என்னென்னு சொன்னால், புத்தர் வந்து ஒரு அமைதியினுடைய அடையாளம். எத்தனையோ போதனைகளை வந்து உலகத்துக்கு கற்பிடிச்சிருக்கிறார். நாங்கள் வந்து இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழக்கூடாது, எங்களினுடைய ஆசைகள், காமம், மற்றது வந்து இச்சை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அடக்கிறது அப்படின்னு சொல்லி எத்தனையோ விதமான
மிகப்பெரிய ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் துறவி தான் புத்தராக இருந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அவருடைய பெயரை வச்சு அவருடைய சிலையை வச்சு அவரை வழிபடுறவர்கள் வந்து இப்படியான காரியங்களை ஈடுபடுறது வந்து புத்தருக்கான ஒரு இழிவுபடுத்துகிற வேலையாக தான் இருந்துகிட்ருக்குது. சொல்லப்போனால் இதை வந்து புத்தரே மன்னிக்க மாட்டாரான்னு தான் நினைக்கிறேன். புத்த மதம் வந்து இலங்கைக்குள்ளே மட்டும்தான், ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் புத்த மதமாக வழிபடப்படுதே தவிர, புத்தம்ன்றது வந்து ஒரு நெறிமுறை, அதாவது ஒரு வந்து துறவு முறையாக தான் இருந்துகிட்ருக்குது. இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பௌத்த துறவிகள் இருக்கிற நாடு வந்து சைனா தான். சைனாவில் வந்து எந்த ஒரு மக்களுமே பௌத்த சமயம்ன்ற ஒரு சமயத்தை பின்பற்றலை. அவர்கள் வழிபடுறது வந்து பௌத்த துறவிகள் மட்டும்தான் பௌத்த புத்தரை வந்து வழிபடுற இனமே தவிர, மக்கள் வந்து வழிபடுற இனம், ஆனால் அவர்கள் வந்து பௌத்த சமயம்ன்ற ஒரு சமயத்தை தழுவினவர்கள் கிடையாது. அது வந்து ஒரு துறவு முறையாக தான் பார்க்கப்பட்டு இருக்குது. அவர்கள் வந்து புத்தரோடையே தாங்கள் வழிபட்டு அவருடைய இருக்கணும்னு சொன்னால் நேரடியாக அவர்கள் வந்து பௌத்த துறவிகளாக உருவாகணுமே தவிர, அவர்கள் வந்து பௌத்த சமயத்தை பின்பற்ற ஒரு மதத்தினவராக, மதம்ன்ற சார்பில் வந்து பௌத்த மதம் வந்து ஏனைய நாடுகளை பின்பற்றப்படலை. பௌத்த மதமாக பின்பற்றப்படுற நாடுகள் எதுவாக இருக்குன்னு சொன்னால் இலங்கை, கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், பூட்டான், மங்கோலியா, இந்த நாடுகள் மட்டும்தான் பௌத்த மதமாக பௌத்தத்தை வந்து பின்பற்ற நாடுகளாக இருந்துகிட்ருக்குது. ஆனால் பௌத்தத்தை வந்து துறவு முறையாக பின்பற்ற நாடுகள் என்னென்ன இருக்குன்னு சொன்னால், முதலாவது சைனா இருக்குது, இந்தியா இருக்குது, அது வந்து தாய்லாந்து இருக்குது, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம்னு சொல்லி இந்த நாடுகள் மட்டும்தான் பௌத்தத்தை வந்து ஒரு துறவு நிலையாக பார்க்கறது. அதாவது காவி உடை அணிந்து வந்து புத்தரோடையே இருக்கிறது, புத்தரனுடைய போதனைகளை கற்பிக்கிறது, அதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறன்னு சொல்லி அவர்களினுடைய செயற்பாடு வந்து அதுவாக மட்டும்தான் இருந்துகிட்ருக்குது. ஆனால் இலங்கைக்குள்ளே இருக்கிற நிலைமை எப்படிப்பட்டன்றது வந்து எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிகிற விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஆதங்கமான விஷயம், அதனால தான் இதை சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு தான் வந்து எங்கள் மேலேயே திணிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயம். நாங்கள் பார்க்கும்போது எங்களை கண்ணுக்கு முன்னாலேயே வந்து எங்களினுடைய அடையாளங்கள் வந்து அழிக்கப்பட்டுகிட்டே இருக்குது. தொல்லியல் திணைக்களங்களுக்கு வந்து எதுக்காக தமிழர்களினுடைய பூர்வீக சொத்துக்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குன்றது தெரியலை. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஆராயப்படுத்த தவிர, இந்த நான் சொன்னேன் திருமங்கலா என்று சொல்லப்படுற அந்த வனப்பகுதி இருக்குது தானே, அது வந்து மலேசியாவில் இருக்கிற தமிழ் சங்கம் இலங்கைக்கு வந்து இலங்கையில் ஆராய்ச்சி நடத்திட்டு போகிறோம், ஆனால் இலங்கைக்குள்ளே இருக்கிற தொல்லியல் ஆராய்ச்சியில் வந்து அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்றது தெரியுமான்றதே சந்தேகமான விஷயம்தான். அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இலங்கைக்குள்ளே நாங்கள் இருந்துகிட்ருக்கிறோம். ஒரு நாட்டையே ஆட்சி செய்த ஒரு இனம் வந்து இன்றைக்கு சிறுகி 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 ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள்ளே இருந்து கொண்டு அதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து ஒரு அழிக்கப்படுற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கிறோம். ஒரு நாட்டையே ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு மக்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு குறுகிய ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கிறோம். இது வந்து தமிழ் சிங்களம்ன்ற பேதமையில் நான் சொல்ல வரல, அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது எங்களினுடைய எங்களோட தரப்பில் இருக்க நியாயத்தை நாங்கள் முன்வைக்கத்தானே வேணும். ஏன்னு சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு தான் எங்களாலையும் பொறுத்து கொண்டு போக முடியும். அதனால தான் ஆரம்பத்திலே நான் புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னான். ஏன்னு சொன்னால் புத்தரையே கேவலப்படுத்துகிற ஒரு செயற்பாடு தான் இப்போ நாங்கள் கதைச்சிட்ருக்கிற விஷயம். நாங்கள் கதைக்கிறது வந்து ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துகிற விஷயங்கள் தான். புத்தரை கொண்டு இங்கே வைக்கிறதும் திருப்பி அந்த புத்தரை தூக்கி கொண்டே போகிறதும், ஒரு கடவுளை வச்சு போட்டு அந்த கடவுளை திருப்பி அந்த இடத்துலேருந்து தூக்கி எறிகிறன்றது வந்து எவ்வளவு பாவமான விஷயம். அது வச்சவர் மேலே தான் புல, அது வந்து எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்னு ஜோசி பாருங்கள். தமிழ் கடவுள்களை சொல்ல போனால் பிரதிஷ்டை செய்துட்டு திருப்பி அந்த கடவுளை தூக்கி அங்கேருந்து வேறெடுத்து கொண்டு போனால் அப்படி இருக்கும், அது எவ்வளோ ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லுவோம் தானே. எங்களுக்கு வந்து மேலே நாங்கள் இறந்து போனதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுவோம் தானே. அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயம் தான் இது. அது வந்து இழிவுபடுத்துகிற செயற்பாடுகளை தான் அவர்களும் செய்துட்ருக்கணும், மற்றபடி நாங்களும் கதைச்சிட்ருக்கிறோம். ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதுன்றது தெரியுது. எத்தனை காலகட்டத்துக்கு நீடிக்க போது இப்படியே ஒரு இனத்தையே அழிவடைய வைக்கணுமென்ற ஒரு முடிவில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கான்றதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்குது. இதோடு நான் நிப்பாட்டி கொள்கிறேன். எல்லாருக்குமே நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்றது விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கதைச்சது சரியா இல்லாட்டி பிள்ளையன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாகவே தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஒன்றே ஒன்று செய்திருங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை மட்டும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை மற்றவர்களும் தெரிஞ்சு கொள்றதுக்காக எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க. யாராவது பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணுன்னு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிக்கிற இந்த அக்கௌண்ட் வரும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.